வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ரெட்மி நோட் டென் ப்ரோ பற்றி நம்ம சேனல் நிறைய பேர் நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வந்து ஃபோனை வாங்கி கவர் பண்ண முடியல. நம்ம யூடியூப் ஃப்ரெண்டான டெக்கி ஃபியூச்சர்ஸன் ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி நோட் டென் ப்ரோ ரிவ்யூக்காக வந்து வாங்கியிருக்காரு. இப்போ கரண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. நான் அவர்கிட்ட வந்து ரெட்மி நோட் டென் ப்ரோ பற்றி நிறையா க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருக்கேன். அதோட அவர் ரெஸ்பான்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ரெட்மி நோட் டென் ப்ரோவில் டிஸ்பிளே இஷ்யூ இருக்கா, கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, சேல்ஸ்லாம் வந்து பிளாக் மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருக்கோம். அவர் ஆன்சர்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுதர்ஷன் டெக்கி ஃபீப்ரோ கூட ஜூம் கால் வந்து பண்ணோம். அதனால் வந்து ஆடியோ வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும். ப்ளீஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடி சீக்கிரம் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் பார்க்குறேன். ஸோ ப்ரோ, ஃபஸ்ட்டு வந்து ரெட்மி நோட் டென் ப்ரோ சேல்ஸ் பற்றி ப்ரோ. ஸோ நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மார்க்கெட்டில் வந்து ஃபோனை விற்கிறாங்க, ரேட் அதிகமாக விற்கிறாங்க ஆஃப்லைனில் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் நோட் டென் ப்ரோ வந்து வாங்கினீங்க, ஆஃப்லைனில் வாங்கினீங்களா, ஆன்லைனில் வாங்கினீங்களா, என்ன ப்ரைஸில் வாங்கினீங்க, எக்ஸ்ட்ரா உங்களை எதாவது வாங்க சொன்னாங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. நான் வந்து ஆஃப்லைனில் தான் வந்து வாங்கினேன். ஜியோமி ஸ்டோர்லேயே போய் வாங்கிட்டேன். என்னோடய ப்ராசஸ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜியோமி ஸ்டோரில் போயிட்டு ஃபஸ்ட்டு போய் கேட்டேன், ஃபஸ்ட்டு ஸ்டாக் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வந்து புக் பண்ணிவிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, சம் கீ அட்வான்ஸ் கொடுத்து. ஸோ ஒரு 500 ருபீஸ் ஒரு 1000 ருபீஸ் நம்ம கொடுத்தா அவங்க வந்து நமக்கு புக் பண்ணி கொடுத்துருவாங்க. புக் பண்ணிவிட்டு நமக்கு எப்போ ஸ்டாக் வருதோ அப்போ வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். பட் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் ஊரில் வந்து ஜியோமி ஸ்டோர் வந்துருக்கு, அஃபீஷியல் ஸ்டோரே வந்துருக்கு. ஸோ அந்த ஸ்டோரில் எக்ஸ்ட்ராவாக வாங்கலை. அதாவது ஆன்லைனில் என்ன ரேட்டுக்கு செல் பண்ணுறாங்களோ அதே ரேட்டு தான் வந்து இங்கேயே வந்து வாங்கினாங்க. ஸோ அதனால் அஃபீஷியல் ஸ்டோரில் வாங்குறது ரொம்ப பெட்டர். ஆன்லைனில் வாங்கணும் இல்லைனா அஃபீஷியல் ஸ்டோரில் வாங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் நமக்கு தெரிஞ்ச கடை அதே ப்ரைஸுக்கு செல் பண்ணுற கடையில் வாங்கினா ரொம்ப நல்லது. சில ஸ்டோர்ஸில், ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, சில ஸ்டோர்ஸில் டிமாண்டை காரணமாக வச்சு ரொம்ப வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக செல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கவே தேவையில்லை. எப்படி இருந்தாலும் ஒரு 10 டேஸ் ஒரு 15 டேஸில் உங்களுக்கு ஸ்டாக் வந்து திரும்ப வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறமா நீங்கள் பொறுமாக வாங்கிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ரொம்ப அதிக காசு கொடுத்து வாங்கணுன்ற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருந்து இல்லை. யாருமே அந்த மாதிரி பிளாக் மார்க்கெட்டில் அதிகமாக ஒரு 2000-3000 ரூபா அதிகமாக கொடுத்து வாங்காதீங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இப்போ ரெட்மி நோட் டென் ப்ரோ வந்து டிசைன் எப்படி ப்ரோ இருக்குது? நான் ரெட்மி நோட் டென் வந்து ரிவ்யூக்காக வாங்கியிருந்தேன். ஸோ டிசைன் வந்து சூப்பராக இருந்துச்சு. நோட் டென் ப்ரோ வந்து எப்படி இருக்குது டிசைன்? நல்ல ஹேண்ட் கிரிப்லாம் எப்படி இருக்குது? எதா ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்கா யூசேஜ் அப்போது? அந்த மாதிரி இதை கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. நோட் டென் ப்ரோவோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஸோ எந்த குறையுமே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு செம்மையான டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இதில் உள்ள ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்க கேமரா பம்ப் வந்து டிசைனில் பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். கீழே வச்சோம் அப்படின்னாவே நமக்கு ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அது பெரிய மைனஸ். அண்டு பார்க்குறதுக்கு டிசைன் லுக் வைஸ் சூப்பராக இருக்குது. பட் நம்ம யூசேஜ் பண்ணும்போது, யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு டேபிளில் வச்சாலோ இல்லை வந்து கவர் போடாமல் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கேமரா வந்து அடி வாங்கும். ஸோ அந்தளவுக்கு தான் வந்து இருக்குது. மற்றபடி நீங்கள் கவர் போட்டு அதை அவங்க கொடுத்துருக்க சிலிக்கான் கேஸே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு மேட்ச் ஆகிடுது, கேமரா பம்போடு மேட்ச் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு கீழே வைக்கும்போது சர்ஃபேஸில் அந்தளவுக்கு ஒரு பேலன்ஸ் இம்பேலன்ஸ் தான் வந்து இல்லை, ஓரளவு பேலன்ஸ் ஆகிடுது. ஸோ டிசைன் வைஸ் ஃபோனில் எந்த பிரச்சனையும் சின்ன சின்ன பிரச்சனை தான் இருக்குன்னு சொல்கிறீங்க, ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ டிஸ்பிளேக்கு வரலாம் ப்ரோ. ரெட்மி நோட் டென் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு எந்த டிஸ்பிளேயில் பிரச்சனை வந்து இல்லை. நோட் டென் ப்ரோ சீரிஸோட பெரிய ப்ளஸ்ஸே 120Hz அம்லர் டிஸ்பிளே தான். பட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா நியூஸில் ஃப்ளிக்கரிங் இஷ்யூ இருக்குங்கிறாங்க, ப்ளஸ் வந்து டிஸ்பிளேயில் வந்து வேறு வேறு சில சின்ன இஷ்யூஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எதாவது இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்களா? டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்குது? அவுட்டோர் விசிபிலிட்டிக்கு எப்படி இருக்குது? 120Hz அம்லர் வந்து உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கா எக்ஸ்பீரியன்ஸ்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. ஃப்ளிக்கரிங் இஷ்யூ வந்து கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே நினச்சிருந்தேன். ஃப்ளிக்கரிங் இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் நான் நோட்டீஸ் பண்ணவே இல்லை. நிறைய பேர் வந்து சும்மா சொல்கிறாங்க, அதாவது ஒரு இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லா ஃபோன்லேயும் இருக்குமானா கண்டிப்பாக வந்து இல்லவே இல்லை. ஏதாவது ஒரு சில யூனிட்டில் வந்து இருக்கலாம், மேபி மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி யூனிட்ஸில் வந்து டிஸ்பிளே இஷ்யூ வந்து இருக்கலாம். பட் நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் நான் எங்கடா ஃப்ளிக்கரிங் இஷ்யூ இருக்குன்னு சொல்கிறாங்களே, நம்ம வந்து நம்ம ஃபோனில் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு சுத்தமாக வந்து இல்லவே இல்லை. நான் ஒரு 4 டேஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நான் ஒரு இடத்துல கூட ஃப்ளிக்கரிங் இஷ்யூ பார்க்கவே இல்லை. கேம் ஆடி பார்த்துட்டேன், நார்மலாக வீடியோஸ் பார்த்துட்டேன், நார்மல் யூசேஜும் பார்த்துட்டேன், எந்த இடத்துலையுமே எனக்கு ஃப்ளிக்கரிங் இஷ்யூ இல்லை. ஓகே ப்ரோ. டிஸ்பிளே குவாலிட்டி ப்ரோ, அவுட்டோர் விசிபிலிட்டிலாம் எப்படி இருக்குது? டைரக்ட் சன்லைட்டில் வந்து எதா பார்க்க பிரச்சனை இருக்கா? அந்த மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. அவுட்டோர் விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணாலுமே நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து கிடைக்குது. பட் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் இருக்க ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் அமலோட் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, இதில் அமலோட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க.
பட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுக்கவே இல்லை, நார்மல் கெப்பாசிட்டி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அமோலெட் டிஸ்பிளே இருக்கே அந்த ஃபீச்சர் இருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் அது வந்து கொடுக்கல, அது ஒரு டிசப்பாயின்மெண்ட். அண்ட் அவுடோர் விசிபிலிட்டி எல்லாமே, பிரைட்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அண்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு பேருக்குன்னு கொடுத்துருக்காங்க, ஒன்லி 10 seconds மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகுது, அதுக்கு மேலே வந்து அதுவே வந்து ஆஃப் ஆகிடுது. நார்மலாக ஒன் ப்ளஸ் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து அந்த ஃபீச்சர் வந்து நான் ஒன் ப்ளஸ் ஃபோனில் தான் வந்து முதல்ல வந்து பார்த்தேன். ஸோ அதில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக வந்துருக்கும். நமக்கு வந்து பேட்டரி தான் கொஞ்சம் கம்மியாகுமே தவிர மற்றபடி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே யூஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக வந்துருக்கும். நம்ம வந்து டைம் எல்லாம் அதில் வந்து பார்த்துக்கலாம், அடிக்கடி ஃபோன் ஆன் பண்ணாமலே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அது வந்து இதில் வந்து மிஸ் ஆகுது, ஒன்லி 10 seconds மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகுது, அதுக்கு மேலே இது வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதை வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டில் கொடுத்தா, நமக்கு அப்டேட் கொடுத்தாங்க, நார்மலாக எப்போதும் போல் ஸ்டாண்டர்டாக இருக்க மாதிரி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே ப்ரோ. ஸோ இப்போ அடுத்து வந்து இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ், ஸ்னாப் ட்ராகன் 732G ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸ், பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி அதெல்லாம் வந்து எப்படி இருந்துச்சு, ஏதாவது ஹீட்டிங் இஷ்யூ நீங்கள் வந்து நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஏதாவது நோட் பண்ணிங்களா, அதை பற்றி வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. 732G ப்ராசர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர் தான், இந்த செக்மெண்ட்டில் கொடுக்குற ப்ராசர் தான் நிறையா ஃபோன்ஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் பார்த்திங்க அப்படின்னா 732G ரொம்ப வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு நான் கேமிங் செக்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நான் விளாண்ட கேம் வந்து ஆஸ்பால்ட் 9 தான், பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி அதெல்லாம் வந்து எனக்கு விளாட தெரியாது. ஸோ அதெல்லாம் நான் வந்து ஆடலை, ஒன்லி டெஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும் ஆஸ்பால்ட் 9 வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இதில் வந்து ஃப்ளிக்கரிங் இஷ்யூ வந்து இல்லவே இல்லை. ஹீட்டிங் இஷ்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேம் வந்து ஒரு 30 minutes வரைக்கும் நீங்கள் விளாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ பார்க்கவே முடியாது. நார்மல் ஃபோனோட டெம்பரேச்சர், நீங்கள் இனிஷியல் டெம்பரேச்சர் என்ன இருக்கோ அதே தான் வந்து கேம் ஆடும்போது வந்து இருக்குது. ஸ்லைட்டாக ஒரு 0.2 degrees Celsius வந்து இன்க்ரீஸ் ஆகும் 30 minutes வரைக்கும். 30 minutes ஒரு 1 hour வந்து ஆடினீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக ஒரு 2 degrees Celsius வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த ஹீட் வந்து இருக்குது, ஒரு 2 degrees Celsius மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது கேம் நீங்கள் அதிகமாக விளாண்டிங்க அப்படின்னா. ஸோ அதுக்கு மேலே ஆடும்போது, 1 hour மேலே ஆடும்போது இதே ஹீட் வந்து மெயின்டைன் ஆகுது, அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. ஆ ஓகே ப்ரோ. ஸோ இப்போ நார்மலாக MIUI 12 வந்து கொடுத்துருக்காங்க, ஆண்ட்ராய்ட் 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எதாவது ஆப்ஸ் பார்த்தீங்களா, இப்போ ரெட்மி நோட் 10 நான் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கெட் ஆப்ஸ்லேருந்து இந்த ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோ அப்படின்னா நான் உனக்கு வந்து 20 rupees கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நோட் 10 ப்ரோலேயும் வந்து சொல்கிறாங்களா, அது போக வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் எக்கச்சக்கமாக வருதா, ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஸ் எதாவது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. கெட் ஆப்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நானும் தான் வந்து அந்த கெட் ஆப்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, நான் ஓப்பன் பண்ணும்போதும் அது வந்து ப்ளோட்வேராக வந்து இருந்துச்சு. அண்ட் கூகுள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆல்சோ மீபே இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ப்ளோட்வேர்ஸாக. கெட் ஆப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முதல்ல வந்து அந்த அதுக்கு பெர்மிஷன் எல்லாத்தையும் நோ கொடுக்குறது வந்து நல்லது. பிகாஸ் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் இருக்க அப்ளிகேஷன்ஸ் இல்லை இதெல்லாமே இருக்குது, பட் கெட் ஆப்ஸ் வந்து ப்ரிஃபர்டே இல்லை. ஸோ அது வந்து ஒரு ப்ளோட்வேர் மாதிரி தான். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கையில் உங்களுக்கு நிறைய ஆட்ஸ் வந்து வந்துடும். நான் நோ கொடுத்துமே எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் ஆட் வந்து வந்துச்சு, இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷனில் தனியாக வந்து ஆட் வந்து வந்துச்சு. அதே மாதிரி அந்த அனதர் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட் பார்ட்டிஸ்டேருந்து ஆட்ஸ் எல்லாமே வந்து இன்னும் எனக்கு வரலை, 4 days தான் அது யூஸ் பண்ணி. ஸோ எனக்கு அந்தளவுக்கு வந்து வரலை, பட் மீ ஸ்டோர்லேருந்து எனக்கு ஆட்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ அது வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் பெருசாக வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆட் வந்து இல்லை. ஸோ ஓவராலாக வந்து ஆட்ஸ் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம். ஸோ இப்போ அடுத்து வந்து கேமரா ப்ரோ, கேமரா பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் எப்படி இருக்குது? இப்போ 64 megapixel குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ டே லைட், லோ லைட் சாம்பிள்ஸில் எப்படி நீங்கள் வந்து பார்க்குறீங்க, லோ லைட்டில் நிறையா நாய்ஸ் இருக்கா, அந்த மாதிரி வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்புறம் அல்ட்ராவைட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, வீடியோ அப்போ ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கேமரா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ப்ரோ. கேமரா பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 64 megapixel வந்து பிரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது கேமரா, 64 megapixel கேமரா எடுக்கும்போது நல்ல கிளாரிட்டி இருக்குது, உங்களுக்கு டே லைட்டில் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் லோ லைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து இல்லையோ அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் கொடுக்குது. அதாவது
ஒரு இந்த செக்மெண்ட்டில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற கேமரா எப்படி இருக்குன்னா ஓரளவு கிளாரிட்டி வந்து நம்ம எதிர்பார்ப்போம். அண்டு வந்து நமக்கு ஃபோட்டோஸ் லோ லைட்டில் எடுக்கும்போது கிரெயின்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி வந்து எதிர்பார்ப்போம். அந்த விஷயம் வந்து இதில் வந்து இருக்குது. லோ லைட்டில் எடுக்கும்போது சம் கிரெயின்ஸ் வந்து என்னால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் டே லைட்டில் சூப்பராக இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து சொல்ல முடியாது. வீடியோவுக்கும் சரி அண்ட் ஃபோட்டோஸுக்கும் சரி சூப்பராக இருக்குது. வீடியோஸில் நல்ல ஸ்டெபிலிட்டி வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ வீடியோவில் நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, டுவெல் மோட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவ் ஃபீச்சராக வந்து இருந்துச்சு. டுவெல் மோட்னா பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு விளாக் எடுக்கிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து விளாகில் வந்து நார்மலாக பேசிட்டு போயிட்டே இருப்போம், ஃப்ரண்ட் சைட் கேமரா ஆன் பண்ணி பேசிட்டு போயிட்டே இருப்போம். அண்ட் பேக் சைடில் இப்போ ஏதாவது இருக்குது, ஏதாவது ஒரு ஸ்டாட்டு பார்க்குறோம், இந்த ஸ்டாட்டு பாருங்கள் அப்படின்னா, நம்ம அந்த ஸ்டாட்டுவை கேப்சர் பண்ணுறதுக்காக அந்த சைடு ரியர் கேமரா வந்து ஆன் பண்ணுவோம். ஸோ அந்த விஷயம் வந்து நீங்கள் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் ரெண்டு கேமராவும் ஒரே டைமில் வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிட்டு வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ அந்த சைடு உள்ளதும் கேப்சர் பண்ணும், இந்த சைடு உள்ளதும் கேப்சர் பண்ணும், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் ஆல்சோ சினிமேட்டிக் ட்ரெய்லர் க்ரியேட் பண்ணுற மாதிரி நிறையா ப்ரீடிஃபைன்டு ஃபில்டர்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, வீடியோ ஃபில்டர்ஸ் மாதிரி. ஸோ உங்களுக்கு கிளிப்ஸ் கிளிப்ஸாக வந்து எடுத்தால் போதும், ஒரு 4-5 கிளிப்பை வரிசையாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதை அவங்களே வந்து ரெண்டர் பண்ணிவிட்டு ஒரு ட்ரான்சிஷன்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு சூப்பரான சினிமேட்டிக் ஃபீலில் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு இதில் கொடுத்ததில். ஸோ லோலைட் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்ல முடியும் அப்புறம். லோலைட்டில் வீடியோ எடுக்கும்போது எதாவது இஷ்யூஸ் நோட் பண்ணிங்களா? கிரெயின்ஸ் இருக்குது, ஸோ பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனில் அது அக்செப்டட் தான். பட் ஓகே, ரொம்ப கிரெயின்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அது கேமரா இன்னும் சாஃப்ட்வேர் அப்டேட்டில் இம்ப்ரூவ் பண்ணலாமா, இல்லை நீங்கள் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் இஷ்யூ தான் நோட்டீஸ் பண்ணிங்களா? ஸோ வந்து லோ லைட்டில் வீடியோ எடுக்கும்போது அப்படியே ஆட்டோ ஃபோக்கஸ் போயிட்டு ஃபோனால் ஃபோக்கஸ் லாக் பண்ண முடியாமல் இருந்துச்சு, அந்த மாதிரி எதாவது இஷ்யூஸ் பார்த்தீங்களா? ஏன்னா ரெட்மி நோட் டெனில் நான் இந்த இஷ்யூ லைட்டாக வந்து நோட்டீஸ் பண்ணேன், அதனால தான் வந்து கேட்குறேன். நோட் டென் ப்ரோவில் கொஞ்சம் பெட்டராக இருக்கா அப்படின்றக்காக கேட்குறேன் ப்ரோ. இல்லை ப்ரோ, நோட் டென் ப்ரோவில் வந்து அந்தளவுக்கு வீடியோ எடுக்கும்போது ஆட்டோ ஃபோக்கஸிங் இஷ்யூலாம் வந்து இல்லை, நல்லா தான் வந்து இருக்குது. பட் லோ லைட் ஃபோட்டோகிராஃபி பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து ரெட்மி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். வீடியோஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா லோ லைட்டில் எடுக்கும்போது வீடியோஸ்லேயும் சம் கிரெயின்ஸ் வந்து வருது. பட் மினிமல் லைட் இருக்க இடத்துல லைட்டாக நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு லைட் யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு குட்டியான லைட் யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு வீடியோவோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் பேட்ரி லைஃப் எப்படி ப்ரோ இருக்குது? 5000 மில்லியாம் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ ஸ்க்ரீன் ஆன் டைம் உங்களுக்கு கிடைக்குது, உங்கள் யூசேஜ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கடுத்து வந்து 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க, பாக்ஸ்லேயே சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் டெஸ்ட் வீடியோ நான் பார்த்தேன், பார்த்தீங்கன்னா வந்து 2 hours கிட்ட ஆகுதுன்னு வந்து நீங்கள் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கீங்க, அதை பற்றியும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ப்ரோ. சார்ஜிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 hours கிட்ட எனக்கு வந்து எடுத்துச்சு, 2 hours 6 minutes வந்து கம்ப்ளீட் ஆச்சு சார்ஜ் ஏறுறதுக்கு, ஃபுல்லாக ஏறுறதுக்கு. பட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 93%க்கான சார்ஜ் ஃபுல்லாக ட்ரெயின்லேருந்து 1% சார்ஜ்லேருந்து 93 வரைக்கும் உங்களுக்கு 1 hour 30 minutes வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துச்சு. பட் அந்த லாஸ்ட்டில் வந்து போகும்போது, அதாவது லாஸ்ட் ஒரு 10% ஏறும்போது கொஞ்சம் ஸ்பீடு வந்து கம்மியாகிடும்ல. ஸோ அந்த அந்த ஒரு இதுக்காக வந்து நமக்கு அந்த ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாகிட்டு அதுலேருந்து ஒரு 36 minutes வந்து ஒரு 6 or 7% ஏறுறதுக்கு வந்து எடுத்துக்கிச்சு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ அதுதானே தவிர மற்றபடி உங்களுக்கு 90% வந்து 1.5 hours வந்து ஏறிடும். அண்டு பேட்டரியோட பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து டே டு டே யூசேஜுக்கு வந்து உங்களுக்கு போதுமானது தான். 13-14 hours கிட்ட உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்கிது. நீங்கள் ஒரு நார்மல் யூசர் மிட் யூசர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 13-14 hours வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். ஓகே ப்ரோ. ஸோ கால் குவாலிட்டி எப்படி ப்ரோ இருக்குது இந்த ஃபோனில்? ஸோ டூயல் சிம் போட முடியும், ஸோ அது எதாவது டெஸ்ட் பண்ணிங்களா? கால் குவாலிட்டி வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது ஒழுங்காக இருந்துச்சா, எதாவது இஷ்யூஸ் இருக்கா ஸ்பீக்கரில், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. கால் குவாலிட்டியெல்லாம் ரொம்ப வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி உள்ள ஜிஎம்ஐ ஃபோன்ஸுக்கும் இப்போ வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ வந்து முன்னாடிலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டிங் இஷ்யூ செம்மையாக இருக்கும். ஒரு 1/2 hour மேலே பேசுகிறோம் அப்படின்னா காதில் செம்மைய ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஹீட்லாம் வந்து இல்லை. சேர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் லிமிட்டுக்குள்ளே தான் வந்துருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு கால் குவாலிட்டி சூப்பராக தான் வந்திருக்கு. நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டதுக்கு சொன்னாங்க நாய்ஸ் எல்லாம் சுத்தமாக வந்து இல்லை. ஈவன் நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டதுக்கு வந்து சொன்னாங்க ஈவன் நாய்ஸ் எல்லாம் வந்து சுத்தமாகவே வந்து இல்லை. நான் வந்து ஃபேன் போட்டிருந்தேன், ஸோ அப்போவும் வந்து நாய்ஸ் வந்து கேட்கவே இல்லை, எனக்கு ஃபேனோட சவுண்ட்லாம் கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ மைக் எல்லாமே சூப்பராக வந்துருக்கு. ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் பேசும்போது கொஞ்சம் லவுட்னஸ் அதிகமாக இருக்குது, பட் கிளாரிட்டி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த பட் காலோட குவாலிட்டி உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் நீங்கள் பேசும்போது உங்களுக்கு அந்த இயர்பீஸோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து தோணுது.
ஸோ அதுதானே தவிர மற்றபடி சூப்பராக இருக்குது கால் குவாலிட்டியை பொறுத்தவரை. அண்ட் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, டுவெல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். ஸோ உங்களுக்கு மூவி பார்க்குறது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது. ஸோ ப்ரோ இப்போ வந்து ரெட்மி நோட் 10 ப்ரோ வாங்கலாமா வேண்டாமா, 16,000 ஒர்த்தா அப்படின்றத பற்றி வந்து சொல்லுங்கள் ப்ரோ. ஏன்னா நிறைய பேர் என் சேனலில் வந்து ரெட்மி நோட் 10 ப்ரோ கவர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, எனக்கு வந்து கிடைக்கல. ஸோ நீங்கள் உங்கள் யூசேஜ் பொறுத்து இந்த ஃபோன் நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா, ஏதாவது இஷ்யூஸ் நீங்கள் மேஜராக பார்க்குறீங்களா அப்படின்ற பற்றி கொஞ்சம் சொல்லி இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணுங்கள் ப்ரோ. கண்டிப்பாக பண்ணுவேன், பிகாஸ் நான் போக்கோ M2 ப்ரோ வந்து இதுக்கு முன்னாடி நான் வாங்கி ரிவ்யூ வந்து போட்டிருந்தேன், ஆஃப்டர் 70 days ரிவ்யூ வந்து போட்டிருந்தேன். ஸோ அதில் சொன்ன விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம அமலோட் டிஸ்பிளே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். பிகாஸ் அதில் எல்லா ஃபீச்சருமே சூப்பராக இருந்துச்சு, அமலோட் டிஸ்பிளே வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். நான் ஈவன் அமலோட் டிஸ்பிளே கொடுத்து நமக்கு ஒரு 60 Hz கொடுத்தாலும் ஓகே தான், பட் அமலோட் டிஸ்பிளே இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் அந்த விஷயத்தை இவங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கொண்டு வந்தது சூப்பரான விஷயம். அமலோட் டிஸ்பிளே கொடுத்து உங்களுக்கு 120 Hz கொடுத்து சூப்பரான மொபைலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கலாம். ப்ராசருமே பார்த்தீங்க அப்படின்னா வெறித்தனமாக கேம் ஆடுவேன் அப்படின்றவங்களுக்கும் இது வந்து சூப்பராக வந்து இருக்கும். ஸோ ரெட்மி நோட் 10 ப்ரோ வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு வந்து சுதர்ஷன் ப்ரோ வந்து சொல்கிறாரு. அவர் வந்து கூடி சீக்கிரம் வந்து ஃபுல் ரிவ்யூ வந்து போடுவார், அதையும் வந்து செக் பண்ணுங்கள். அவர் அன்பாக்சிங் வீடியோ ப்ளஸ் வந்து பேட்டரி சார்ஜிங் டெஸ்ட்லாம் வந்து போட்டிருக்காரு, அதோட லிங்க்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப தேங்க்ஸ் சுதர்ஷன் ப்ரோ. ஸோ வந்து நான் கேட்டோடனே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாரு, அதுவும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய நிறைய இஷ்யூஸ்லாம் அவர் வந்துச்சு. ஸோ வந்து ஒத்துக்கிட்டார். ரெட்மி நோட் 10 ப்ரோ ஃபுல் ரிவ்யூ அவர் சேனலில் கூடி சீக்கிரம் வரும். அவர் என்னென்ன வீடியோஸ்லாம் ரெட்மி நோட் 10 ப்ரோ பற்றி பண்ணியிருக்காரோ நான் வந்து லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, அடுத்து உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.